ஹலோ, இன்னைக்கு அரிசி உப்புமா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீக் வந்து இந்த ரெசிபி வேணுமான்னு கேட்டதுக்கு 90% மேலே வேணும்னு கேட்டதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக ரைஸ் அரிசி ரவாவில் உப்புமா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து மெயினாக நம்ம ரவா பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அந்த ரவைக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து அரிசியை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறோமோ, எந்த ரைஸ் உதிரி உதிரியாக வருமோ அந்த ரைஸ் எடுத்துக்கணும். அதோட உங்களுக்கு அந்த வேணுங்கிற பருப்பு அதெல்லாம் நான் ரெசிபியில் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடித்தட்டியில் சீவில் போட்டு வச்சுட்டோன்னா ஒரு 15 minutes அப்படி கையில் தொட்டால் அது ஒட்டக்கூடாது. அந்த ஸ்டேஜில் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட் யூஸ் பண்ணி ரவை பண்ணினா நல்லா குற குறன்னு நல்லா வரும். அதில் வந்து மாவே வராது கண்டிப்பாக. சப்போஸ் அதுக்கும் உங்களுக்கு வாஷ் பண்ணி இதுக்கு கூட போடக்கூட டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு 3-4 drops ஆஃப் வாட்டர் அந்த அரிசியில் போட்டு நல்லா கையால் பெசரி விடுறதுன்னு பேர். அதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குருணை பண்ணாலும் அதில் மாவு தங்காது. ஸோ அந்த மாதிரி குருணையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மெத்தடில் உப்புமா பண்ணாலும் குக்கரில் இதை மாதிரி பண்ணுறம்போது கண்டிப்பாக வந்து கட்டி தட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு ரொம்ப சூப்பராக வரும். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அந்த தேங்காய் ஆட் பண்ணுறது இல்லை நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களோட இஷ்டம். ஐ ப்ரிஃபர் தேங்காய் எண்ணெய். ஓகே, பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.